ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1, எங்கே இஸ்ரவேலின் வில் முறிக்கப்படும்? விடை, இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கில். கேள்வி எண் 2, வானம் மற்றும் பூமிக்கு மறுமொழி கொடுப்பது யார் யார்? விடை, வானத்திற்கு மறுமொழி கொடுப்பது கர்த்தர், பூமிக்கு மறுமொழி கொடுப்பது வானம். கேள்வி எண் 3, திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புவது யார்? விடை, இஸ்ரவேல் புத்திரர். கேள்வி எண் 4, விக்கிரகங்களோடு இணைந்திருப்பது யார்? விடை, எப்ராயீம். கேள்வி எண் 5, முகத்திற்கு முன்பாக சாட்சியிடுவது எது? விடை, இஸ்ரவேலின் அகந்தை. கேள்வி எண் 6, மிஸ்பாவின் கன்னியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமாய் இருப்பது யார் யார்? விடை, ஆசாரியர், இஸ்ரவேல் வம்சத்தார், ராஜாவின் வீட்டார். கேள்வி எண் 7, கர்த்தர் யாருக்கு சிங்கம் போலவும் பால சிங்கம் போலவும் இருக்கிறார்? விடை, கர்த்தர் எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருக்கிறார். கேள்வி எண் 8, கழுதை போல வருவது யார், எங்கே வருவான்? விடை, சத்துரு கழுகை போல கர்த்தருடைய வீட்டின் மேல் வருவான். கேள்வி எண் 9, எகிப்துக்கு திரும்ப போவது யார்? விடை, எப்ராஹிமர். கேள்வி எண் 10, விஷப்பூண்டை போல முளைப்பது எது? விடை, நியாயத்தீர்ப்பு. கேள்வி எண் 11, இஸ்ரவேலின் பாவம் எது? விடை, ஆபேனின் மேடைகள். கேள்வி எண் 12, கர்த்தரை பொய்யாலும் வஞ்சகத்தாலும் சூழ்ந்தது யார்? விடை, கர்த்தரை பொய்யால் சூழ்ந்தது எப்ராஹிமர், வஞ்சகத்தால் சூழ்ந்தது இஸ்ரவேல் வம்சத்தார். கேள்வி எண் 13, தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருப்பவன் யார்? விடை, யூதா. கேள்வி எண் 14, தேவனோடு எதிர்த்து நின்றது யார்? விடை, எப்ராஹிம் காவல்காரன். கேள்வி எண் 15, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணியது யார்? விடை, சமாரியா. கேள்வி எண் 16, எதை கண்டுபிடிக்க முடியாது என்று எப்ராஹிம் கூறினார்? விடை, பாவமாகிய அக்கிரமம். கேள்வி எண் 17, கட்டி வைக்கப்பட்டது எது? விடை, எப்ராஹிம் அக்கிரமம். கேள்வி எண் 18, பத்திரப்படுத்தப்பட்டது எது? விடை, எப்ராஹிமின் பாவம். கேள்வி எண் 19, தேவனிடம் இரக்கம் பெறுபவன் யார்? விடை, திக்கற்றவன். கேள்வி எண் 20, லீலி புஷ்பத்தை போல மலருபவன் யார்? விடை, இஸ்ரவேல்.
ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.